ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ, ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனும் அந்த மாதிரி தான் ஒன்று, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து எல்லாமே டென்த்து முடித்தவங்கலேருந்து பிடெக் முடித்தவங்கள வரைக்கும், எம்டெக் முடித்தவங்க வரைக்குமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்து இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறவங்களோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா? இது பற்றின வந்து ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 9 அப்படின்னு சொல்லுவோம், ஃபேஸ் 9 2021 செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி வருஷம் வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இதில் வந்து டென்த்து மட்டுமே முடித்தவங்களுக்கும் ஜாப் இருக்குது, ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, பிஎஸ்சி முடித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, ஓகேங்களா? பிடெக் முடித்தவங்களுக்கும் ஜாப் இருக்குது, நர்சிங் முடித்தவங்களுக்கு ஜாப் இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமாக என்ன என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, ஆனால் உங்களுக்கு இந்த இதில் வந்து போஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? இதில் வந்து ஆனால் நம்ம தான் வந்து தேடி போய் பார்த்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? இது வந்து சவுத் ரீஜியன், நார்த் ரீஜியன், சென்ட்ரல் ரீஜியன், ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பிரித்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து போஸ்டிங் வந்து அதிகமாக இருக்காத ஒழிஞ்சி, ஆனால் வந்து இது எல்லா இதுலேயுமே வந்து வேலை இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த இதில் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து எக்கச்சக்கமாக வந்து அப்ளை பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து இந்த இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இதை அப்ளை பண்ணுற ரேட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்லைன் எப்போ ஓப்பன் ஆகிருக்கு, ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து 24/9/2021லேருந்து 25/10/2021, ஓகேங்களா? இந்த டேட் வரையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஓகேங்களா? லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் பார்த்திங்க அப்படின்னா 25/10/2021. ஆன்லைன் மூலியமாக ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 28/10/2021, அது வரையும் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்லைன் மூலியமாக வந்து பணம் கட்டுறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து 28/10/2021, ஓகேங்களா? அது வரையும் வந்து டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் த்ரூ சலான் டியூரிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆஃப் பேங்க் வந்து 1/11/2021 வரையும் வந்து டைம் இருக்குது, ஓகேங்களா? டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஜனவரி இல்லைனா பிப்ரவரி 2022 அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஃபார்மாக வந்து அவங்க வந்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரி 2022 வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இயர்லி வந்து இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிஎஸ்சி மாதிரி இவங்களும் வந்து அட்டவணை வந்து வெளியிடுவாங்க, ஓகேங்களா? இந்த மந்தில் வந்து நாங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த டேட்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம், இந்த டேட்டில் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவோங்கிற முதற்கொண்டு இவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க, ஓகேங்களா? அதனால் வந்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் 2022 கன்ஃபார்ம் வந்து இவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உமன்ஸ் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது, ஓகேங்களா? உமன் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. மென்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா யூஆர் ஓபிசி, ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் வந்து மினிமம் மார்க் தான் வச்சு, சாரி, மினிமம் பைசா தான் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் பர் போஸ்ட்டுக்கு வந்து 100 ரூபா தான் வந்து பே பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதிகமாகலாம் வந்து காசு கட்டுற மாதிரி இருக்காது. ஓகே, இதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து சவுத் ரீஜியனுக்கு எவ்வளோ போஸ்ட் இருக்குது, நார்த்தன் ரீஜியனுக்கு எவ்வளோ இருக்குது, சென்ட்ரல் ரீஜியனுக்கு எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? எப்படி செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இது எப்படி இதுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எப்படி வந்து நம்ம செக் பண்ணுறது, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கு என்ன மாதிரியான வேலையெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது வந்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி, இந்த மாதிரிலாம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும், வேலைக்கு போடுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி தான் அது, ஓகேங்களா? அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சிஆர்னா சென்ட்ரல் ரீஜன் அர்த்தம், ஓகேங்களா? சென்ட்ரல் ரீஜனுக்கு வந்து இவ்வளோ போஸ்ட் இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சவுத் ரீஜனுக்கும் கொடுத்துருப்பாங்க, எஸ்ஆர்னு போட்டிருப்பாங்க பாருங்க. இது என்ன நார்த் ரீஜன், இது பாருங்க எஸ்ஆர்னு போட்டிருக்காங்க அப்படின்னா சவுத் ரீஜன் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து இது நம்ம இன்னமும் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே இங்கே பாருங்க, அங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ssc.nsc.in போர்ட்டல் செலெக்ஷன் போஸ்ட் டீட்டெயில் அப்படின்னு. இந்த இதை கிளிக் பண்ணோம்னா ஓகே, சாரி, இப்போ வந்து இந்த இதில் வந்து லோட் ஆகுது, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜன் கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இதில் வந்து
ஃபேஸ் 9 2021 செலெக்ஷன் போஸ்ட் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி வரும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள். அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் ஜென்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ஃபரிதாபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேலரி எவ்வளோங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டு வியூ டீட்டெயில் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி வியூ டீட்டெயில் நீங்கள் வந்து வியூ கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர் ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருந்தா போதும். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் ஸ்டோர் கீப்பர். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஈக்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா. குவாலிஃபிகேஷன் கொடுத்து 12th பாஸ் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர் போர்டு இல்லைனா ஈக்குவலண்ட் வந்து இருக்கணும். நாலேஜ் ஆஃப் ஹிந்தி வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட் ஹூ கேன் ஸ்பீக் ஹிந்தி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வெர்பலரி டு அதர்ஸ் அண்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஸ்டோர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆர் ப்ரைவேட் செக்டர் கம்பெனி ரிஜிஸ்டர்டு அண்டர் தி கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி நாலேஜ் ஹிந்தியில் பேச தெரியணும் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களோட ஒரு இது தான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா, வேகன்சி பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. 3 வந்து ஒன்று வந்து யூஆருக்கும் ஒன்று ஓபிசிக்கும் ஒன்று எஸ்சிக்கு இருக்குது. ஓகேங்களா, ஏஜ் லிமிட் வந்து 18-27 வரையும். கிளாஸிஃபிகேஷன் என்ன டைப் ஆஃப் போஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் சி போஸ்ட்டு, இது வந்து நான் டெக்னிக்கல். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு ஃபரிதாபாத். உங்களுக்கு வந்து சேலரி எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் இதுக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் நோ, ஸ்கில் டெஸ்ட்டு தேவையில்லைங்கிறாங்க. ஜெண்டர் அப்படின்னா மேல் ஃபீமேல் யார் வேணாலும் லேடிஸு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா லேடிஸும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, யார் வேணாலும் இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைதராபாத் சென்னை ரெண்டு இடம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜாப் ரெக்யூர்மெண்ட் டியூட்டிஸ் ஆஃப் தி போஸ்ட். ஓகேங்களா, இதுதான் வந்து நீங்கள் வந்து செய்ய போகிற வேலை இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடிஷ்னல் ரிமார்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு ரீஜனுக்கும் நீங்கள் கொடுத்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரீஜனும் இதே மாதிரி நம்ம வந்து சதர்ன் ரீஜன் கொடுக்குறேன் அதனால் வந்து இப்படி வருது. நீங்கள் சென்ட்ரல் ரீஜன் கொடுத்து எது எந்த ரீஜன் கொடுத்து வேணாலும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஓகேங்களா, நான் பாருங்கள் லெபார்டரி அசிஸ்டன்ட் இருக்குது, ஃபார்ம் அசிஸ்டன்ட் இருக்குது. ஓகேங்களா, ஃபார்ம் அசிஸ்டன்ட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, ஃபிஷிங் டெக்னாலஜி இது இருக்குது, டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்குது. ஓகேங்களா, டெக்னிக்கல் சூப்பர்னண்ட் வேவிங் இருக்குது, ஜூனியர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா, அது இருக்குது, அசிஸ்டன்ட் எபிட்டோகிராஃபிஸ்ட். ஓகேங்களா, அது இருக்குது, கேர்ள் கேடி இன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, இது இருக்குது, இன்ஸ்ட்ரக்டர் ஸ்டெனோகிராஃபி இன்ஸ்ட்ரக்டர்லேயே இருக்குது, எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்குது, டிராஃப்ட்ஸ்மேனு, லேடி மெடிக்கல் அட்டன்ட், ட்ரில்லர் கம் மிஷின் மாஸ்டர் கிராஃப்ட்மேன் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நிறைய ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ்மேன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதுக்கு வந்து வியூ டீட்டெயில் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கிராஜுவேஷன் அண்டு அபோ டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் இல்லைனா கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸ் ஃப்ரம் இ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி வித் ஃபிசிக்ஸு ஆர் கெமிஸ்ட்ரி அண்டு மேத்தமேட்டிக்ஸ் அஸ் மெயின் சப்ஜெக்ட். ஓகேங்களா, மெயின் சப்ஜெக்ட் இது இருக்கணும். டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் கிராஜுவேட் இன் சயின்ஸ் வித் இதில் நீங்கள் வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்குது, குரூப் பி நான் கேஜெட்டட் போஸ்ட் இது. ஓகேங்களா, இனிஷியல் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருச்சி தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க, திருச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் போடுறாங்க இல்லையா, இது மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, எங்கே போடுறாங்க என்ன அப்படிங்கிறது. இதே மாதிரி நீங்கள் வந்து நார்த் ரீஜன் கொடுத்து செக் பண்ணலாம். நார்த் ரீஜன் கொடுத்து கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து காமிக்கும் ஹைதராபாத்லையா சென்னையிலையா போஸ்டிங் எங்கே போடுறாங்க அப்படிங்கிறத வந்து காமிக்கும். ஓகேங்களா, ஜூனியர் இன்ஜினியரிங் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஓகேங்களா, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி இதுக்குன்னா வியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து காமிக்கும் கிராஜுவேட் அம் அண்டு அபோ. ஓகேங்களா, இது கொடுத்துருவோம். 29 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வேலை தருவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இதுதான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுவும் ஆல் இண்டியா சர்வீஸ் லைபிலிட்டி இன்வால்வ்டு. ஓகேங்களா, இது வந்து இதே மாதிரி கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் ஐடிஐ டிப்ளமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை இருக்குது. ஓகேங்களா, ஓகே, பாய்.